சாதி ஒழிப்பே சமூக விடுதலைக்கென தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் அங்கனூரிலிருந்து முகநூல் நேரலையில் பேசிய அவர் தமக்கு ஆறுதல் கூற அங்கனூருக்கு தேடி வருவதை தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழர் எழுச்சி நாளில் கொண்டாட்டங்களை தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்தார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடைவெளிக்கு பின்னர் உங்களை முகநூல் நேரலை வாயிலாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அங்கனூரிலிருந்து நான் பேசுகிறேன். ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கு பிறகு நான் என்னுடைய சொந்த கிராமத்தில் தங்குகிற வாய்ப்பு அமையவில்லை. தற்போது நான் ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களாக அங்கனூரில் தங்கியிருக்கிறேன். இந்த நிலையில் என்னை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக தோழர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அங்கனூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வர வேண்டாம் என்று நான் தோழமையோடு வேண்டுகோள் விடுத்தேன். ஆனாலும் கூட தோழர்கள் என்னை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நாள்தோறும் வந்து கொண்டிருப்பது ஒரு வகையில் எனக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்தாலும் கூட உங்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று மனம் பதறுகிறேன். மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு கூர்ந்து என்னை சந்திக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அங்கனூருக்கு தேடி வருவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் அங்கனூரிலிருந்து வெளியேறுகிறேன். அங்கனூரில் தங்கியிருப்பதன் மூலம் தோழர்கள் இங்கே வந்து என்னை சந்திப்பதன் வாயிலாக இங்குள்ள உற்றார் உறவினர்கள் உளவியல் ரீதியான ஒரு அச்சத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு,
என்னை தேடி வருகிற உங்களுக்கும் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இதை தவிர்ப்பதற்காகவே நான் இன்றைக்கு அங்கனூரிலிருந்து கிளம்புகிறேன். தனிமையில் சில நாட்கள் நான் தங்கியிருக்க எண்ணியுள்ளேன். இடையில் ஆகஸ்ட் 17 வருகிறது. ஆண்டுதோறும் இதை தமிழர் எழுச்சி நாளாக நாம் கொண்டாடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டும் கூட இதனை 3 நாள் நிகழ்வாக இணையத்தின் ஊடாக ஒருங்கிணைப்பது என்று தலைமை நிர்வாக குழுவில் முடிவு செய்தோம். ஆகஸ்ட் 16 நாளை ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 18 ஆகிய 3 நாட்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக 1 நாள் கருத்தரங்கம், கவியரங்கம், தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக 1 நாள் கருத்தரங்கம், கவியரங்கம், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, ஓபிசி அவர்களுக்கான மருத்துவ கல்வி சேர்க்கையில் இடஒதுக்கீடு, அது தொடர்பான கருத்தரங்கம், கவியரங்கம், 17ஆம் தேதி கூடுதலாக ஒரு வாழ்த்தரங்கம் என்று 3 நாள் நிகழ்வுகளை இணையத்தின் ஊடாக நடத்துவது என்று நாம் ஒருங்கிணைத்தோம். ஆனால் இன்றைய சூழலில் இதை கொண்டாட வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆனால் ஆங்காங்கே தோழர்கள் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. நாளை 1 நாள் இடைவெளியில் அதை தவிர்க்க முடியாது. எனவே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று இல்லாமல் ஏழை எளியோருக்கு உதவுதல் என்கிற அடிப்படையில் இயன்ற அளவுக்கு அறப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லாதோருக்கு, இயலாதோருக்கு இயன்ற வகையில் நல்லுதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன். பிறந்த நாளுக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும், எனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று தயவு கூர்ந்து யாரும் முயற்சிக்க வேண்டாம். அடுத்து இன்னொரு வேண்டுகோள், அக்கா அவர்கள் காலமாகி 16 நாள் அன்று 16 நாள் நிறைவடையும் போது வழக்கமாக நம்முடைய ஊர் வழக்கம் அல்லது குடும்ப வழக்கம் ஏதேனும் ஒரு குடும்ப அளவிலான நிகழ்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அன்றைக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று யாரும் தயவுகூர்ந்து முயற்சிக்க வேண்டாம். அக்காவுடைய படத்திறப்பு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று முன்னணி தோழர்கள் சிலர் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அதை வேண்டாம் என்று தவிர்த்து விட்டேன். படத்திறப்பு நிகழ்ச்சி இல்லை. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின் ஊடாக நாம் கூட்டத்தை ஒரு இடத்தில் கூட்டுவது, குவிய வைப்பது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தால், அந்த அச்சத்தால் படத்திறப்பு நிகழ்ச்சி வேண்டாம் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். இணையத்தின் வழி அன்றைக்கு ஏதேனும் ஒரு இரங்கல் நிகழ்ச்சியை வேண்டுமானால் நாம் நடத்தலாம். தலைமை நிர்வாகிகளோடு நான் கலந்து பேசி ஜூம் இணைப்பின் வழியாக ஆகஸ்ட் 20ஆம் நாள் ஒரு இரங்கல் நிகழ்வை அதிகாரபூர்வமாக கட்சி தலைமையின் சார்பில் ஒருங்கிணைக்கலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதற்கிடையில் தோழர்கள் தனித்தனியே ஆங்காங்கே இணையத்தின் ஊடாக இரங்கல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது போதுமானது, இனி அதை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றையிலிருந்து 5 நாள் கழித்து
அதாவது ஆகஸ்ட் 20 அன்று மாலையில் அக்கா அவர்களின் நினைவை ஒட்டி ஒரு இரங்கல் நிகழ்ச்சியை தலைமை நிர்வாகத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இணையத்தின் வழி நடத்த திட்டமிட்டிருப்பதால் அன்றைக்கு அங்கனூருக்கு வர வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று தயவு கூர்ந்து யாரும் வர வேண்டாம். அத்தனை தோழர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் உட்பட அங்கனூர் வருவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டாம். இணையத்தின் வழி நடக்க உள்ள இரங்கல் நிகழ்ச்சியில் ஜூம் இணைப்பிலே இணைந்து கொண்டால் போதுமானது. படத்திறப்பு நிகழ்ச்சி இல்லை. ஆகவே தோழர்கள், ஆகஸ்ட் 20 16 நாள் அங்கனூர் வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அதை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் அன்று அங்கனூர் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். 17 கட்டாயமாக நான் அங்கனூரில் இல்லை. இன்று மாலையே நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். காலையில் கிளம்புவதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு நாள் இருந்து இந்த வழக்கமான விரத நடவடிக்கைகளை முடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று குடும்பத்தில் சொன்ன காரணத்தால் இன்றைக்கு நான் அங்கனூரில் இப்போது இருக்கிறேன். 3 மணி அளவில் விரதத்தை முடிப்பார்கள். அதன் பிறகு நான் கிளம்பி விடுவேன் என்பதை தோழமையோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன். மறுபடியும் நினைவூட்டுகிறேன், ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் கொண்டாட்டம் வேண்டாம். மிக மிக எளிமையான முறையில் ஏழை எளியோருக்கு உதவினால் போதும். ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் என்று என்னை நேரிலேயே சந்திக்க வேண்டாம். முற்றிலும் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் 20 அக்கா அவர்களுக்கான அந்த இரங்கல் நிகழ்ச்சி இணையத்தின் ஊடாக ஒருங்கிணைக்கப்படும். ஜூம் இணைப்பிலே தோழர்கள் என்றால் இணைந்து கொள்ளலாம். மற்றபடி அன்றைக்கு அங்கனூர் வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அதையும் முழுமையாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர நாள். வழக்கமாக நான் சுதந்திர நாள் வாழ்த்து அல்லது குடியரசு நாள் வாழ்த்து பெரிதாக சொல்லுவதில்லை. எனினும் சனாதன சக்திகளிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மண்ணுக்கான சுதந்திரத்தை வென்றெடுத்தோம், மக்களுக்கான சுதந்திரத்தை வென்றெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களுக்கான சுதந்திரத்தை வென்றெடுக்க இந்த நாளில் உறுதியேற்போம் என்பதை என்னுடைய வாழ்த்தாக நான் தெரிவிக்கிறேன். மேலும் நேரலையில் உங்களை வாய்ப்பு கிட்டும்போது சந்திப்பேன், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். தோழர்கள், வழக்கம்போல் களப்பணிகளை ஆற்ற வேண்டும். தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் நாம் விழிப்பாக இருந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த வேண்டுகோள்களை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். என்னால் உங்களை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை என்றெல்லாம் வந்து ஒரு காரணத்தை சொல்ல வேண்டாம். உங்களின் நலன் கருதி தான் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். மக்களின் நலன் கருதி இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். இதற்கு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வரகூர்பேட்டை ஊராட்சியில் சுதந்திர தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் வரகூர்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான பால அறுவழி தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. முன்னதாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடியேற்று இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கண்ணாடி கிராமத்தில் அக்கா பானுமதிக்கு 10வது நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. இதையடுத்து குறிஞ்சிப்பாடி ஒன்றிய துணை செயலாளர் அருண் பிரசாந்த் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் தோழர்கள் வீரபாபு, இளையராஜா, சத்யராஜ், விஸ்வநாதன், திருமாரகு, மகேஷ், சூர்யா, புகழ், சிவகுமார், பாலாஜி, பூவரசன் ஆகிய கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்துக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் சகோதரி பானுமதிக்கு இரங்கல் தெரிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானசேகரன், ஒன்றிய பொறுப்பாளர் வீரமணி, விடுதலையான் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றியம் விற்குடி கிராமத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளர் காசிநாதன் முன்னிலையில் அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தாங்கள் இருந்த கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னதாக கட்சி கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை அமைப்பாளர் முத்துவிளவன், சமூக ஊடக மாவட்ட அமைப்பாளர் வைரமுத்து, வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயராகவன், நலன் மகாராஜன், சரவணன், பிரகாஷ் மணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சரக காவல் உதவி ஆணையர் மணிகண்டன் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய காவல் உதவி ஆணையராக சுந்தரமூர்த்தி பதவியேற்றார். பதவியேற்ற சுந்தரமூர்த்தியை மரியாதை நிமித்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் திருச்சி கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் அருகே உள்ள காரப்பாறை என்னும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏழு எளிய தலித் மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு செல்லும் வழியில் உள்ள பாரதிதாச நகரில் தற்போது பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வசதியானவர்கள் வாழும் பகுதியாக மாறி வருகிறது. இந்நிலையில் ஏழு எளிய தலித் மக்கள் வசதியானவர்கள் குடியிருக்கும் பகுதிகள் வருவதை விரும்பாத சில ஆதிக்க சாதியினர் மக்கள் செல்லும் சாலையின் குறுக்கே 6 அடி உயரத்திற்கு தீண்டாமை சுவர் எழுப்பி அப்பகுதி சாலையின் வழியாக செல்வதை தடுத்துள்ளனர். இதனால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதற்கும் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தவும் நீண்ட தூரம் சுற்றி வர வேண்டியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளர் விஜயபாலன் தலைமையில் தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி அரசு அதிகாரிகளிடம் மீண்டும் மனு அளித்தனர். அரசும் அதிகாரிகளும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் அருகாமையில் உள்ள காரப்பறை என்ற இடத்தில் ஏழை எளிய மக்கள் சுமார் 3000 குடும்பம் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தினமும் அத்தியாவசிய வேலைகளுக்கு நடந்து செல்லும் தடத்தை, ஒரு 30 அடி உள்ள தடத்தை ஒரு தனி நபர் அந்த தடத்தை மறைத்து இந்த மக்களை தனியாக பிரித்து ஒரு தீண்டாமை சுவர் மாதிரி கட்டி வந்துள்ளார். அந்த தடத்தை மறைத்ததினால் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செம்பாரம்பட்டு முகாம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயர் பலகை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரிஷிமதியம் தொகுதி செயலாளர் சிலம்பன், சங்கராபுரம் தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர்கள் சிந்தனை வளவன், கண்ணன், வேலு, ஒன்றிய இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் கோகுமார், நகர செயலாளர் ஜாக்குவார் ஜானகிராமன், ஒன்றிய விவசாய அமைப்பாளர் காந்தி, பூட்டை முகாம் செயலாளர் செல்வம், மாநில செயற்குழு உறுப்பினர் மண் தென்னவன், ஓவியநிதி மாநில துணை செயலாளர் கிள்ளி வளவன், மாநில வணிகரணி துணை செயலாளர் திராவிட சந்திரன், தலைமை நிலைய பொறுப்பாளர் தாமரை வண்ணன், மாவட்ட வழக்கறிஞரணி துணை செயலாளர் தமிழ்குமரன், மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் பழனியம்மா, பவளக்குடி, ரஞ்சிதா, மாவட்ட கல்வி பொருளாதார துணை அமைப்பாளர் கண்டன், ஒன்றிய பொருளாளர் இளங்கோ, ஒன்றிய பொருளாளர்கள் ஏழுமலை திருப்பதிராஜ், ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமலைச்சேரி கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் திருமலை சேரி குட்டி என்பவரின் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ₹5,00,000 மதிப்பிலான மணிமண்டபம் கட்டப்பட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழரசன், ரஞ்சித் குமார், சீனு, பரத்குமார், ரமேஷ், கார்த்தி, அஜித், ராஜேஷ்குமார், முத்து, நரேஷ், கோட்டி, சுகிக்குமார் ஆகியோருடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமச்சேரி கிராமத்துல பேசுறோம். 1991 எங்க செலவு வந்து ரொம்ப பழமையா இருந்துச்சு. விடுதலை சிறுத்தை சார்பாக இன்னைக்கு ₹5,00,000 கொடுத்து நாங்க வந்து சிலையை வந்து புதுப்பிச்சு மணிமண்டம் கட்டி வச்சிருக்கோம். இது எங்க ஊர் சந்தோஷமா, எங்க ஊர் சார்பா ரொம்ப சந்தோஷப்படுறோம். வேலூர் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர் சிட்டிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இன்பநாதன், மாவட்ட துணை செயலாளர் சூர்யா, கரசமங்கலம் முன்னாள் சட்டமன்ற தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர். எம் சிட்டிபாபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை நிலை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணைத் தலைவர். இந்தியா சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 73வது இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டியும் இந்திய அளவிலே தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை அரசியல் தளத்தில் தலைநிமிரச் செய்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவருமான எழுச்சி தமிழ் டாக்டர் தொல் திருமா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டியும் வேலூர் மாவட்ட அரசு ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணைச் செயலாளர் திருமதி கோமதி அவர்களின் தலைமையில் காட்பாடி ஒன்றியம் லத்தேரி கரசமங்கலத்தில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றும் வகையில் இன்று கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியும் ஊராட்சி மன்ற செயலாளர் அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.